சொந்தமாக எஸ்டேட் வச்சுருக்கேன்னு சொல்லி எல்லா வருஷமும் அவங்க வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு ரயில்வே ட்ராக் தான் பெஸ்ட்டு. அதுக்கு வந்து முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல போத்தனூரை ஒரு பேஸ் கேம்பாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வருது. 1873 பிப்ரவரி மாதம் கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயின் வந்துடுது. இன்றைக்கி ஒரு நைஸ் காட்சி, உங்களுக்கு வேறு எங்கே இந்தியாவில் எங்கே போனாலும் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனால் சுவிட்சர்லாந்து மாதிரி பகுதியில் கூட கிடைக்காது, ஏன்னா அங்கே வந்து மிக்சிங் ஆஃப் காஜே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு காஜ் போட்டால் அந்த காஜில் தான் எல்லாம் ஓடிட்டுருக்கும். ஸோ கோயம்புத்தூருடைய ரயில்வே வரலாறு இப்படி தான் ஆரம்பிக்குது. இதில் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் காலனியை நம்ம மறந்துடவே கூடாது. பிரிட்டிஷ் காலனி, அதாவது ஒரு இங்கிலீஷ்மேன் காலனி, ஒரு ஆங்கிலோ இந்தியன் காலனி, அது போத்தனூர். அது அவ்வளோ பழமையான ஒரு காலனி. அது வந்து ஒரு பேஸ் கேம்பாக வச்சுருந்துருக்காங்க. அங்கிருந்தால் மாட்டு வண்டி இதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறது, மாட்டுக்கு தீனி எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் மேட்டுப்பாளையத்தை ஒரு பேஸ் கேம்பாக பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்க ரயில்வே குவார்ட்டர்ஸ் ஒரு காலத்தில் வெள்ளக்காரன் வந்து தங்கக்கூடிய சின்ன சின்ன லாட்ஜஸ்ஸாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து வெள்ளக்காரன் குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்காக லவுடேல் அப்படிங்கிற இடத்துல கான்வென்ட்டு அமைக்கிறாங்க. அது ஒரு ஸ்டேஷன், அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அன்றைக்கி நம்ம ஊரில் இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஹால்ட்டுடைய கவுண்ட்டு ஒரு 48. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்கிறேன், திருப்பூர் இப்போ இருக்கிற திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் இருந்திருக்கு, ஈரோடு இருந்திருக்கு. இப்போ இருக்கிற கோயம்புத்தூரில் மட்டும் 48 ஹால்ட்ஸ் இருந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அந்தந்த ஏரியாவில் இருந்த ஜமீன்தார், பாளையத்துக்காரர் இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. பாப்புலேஷன் ஏற ஏற ஸ்டேஷனுடைய நம்பர் கூடணும் இல்லையா. 1956 அப்புறம் 15 ஸ்டேஷனை மூடிட்டாங்க பை 70s or 80s. இதில் நீலகிரி, த மோஸ்ட் ரொமான்டிசைஸ் நீலகிரி மவுண்டன் ரயில்வேல ரயில்வே ஆஃபீஸர்களுக்கு மலை மேலே ஹோட்டல்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ன் ஹில்னு ஒரு ஸ்டேஷனை மூடிட்டாங்க. அங்கேருந்து ஒரு பேலஸ் மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ரயில்வே ஸ்டேஷனையும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி மாற்றி இன்றைக்கி அது வந்து ரயில்வே ஆஃபீஸர்ஸ் கெஸ்ட் ஹவுஸ். அவங்க வந்து எங்கேயும் போக வேண்டியதில்லை, நேராக ஃபர்ன் ஹில் போயிடுவாங்க, அங்கே அவங்களுக்கு ஹோட்டல் கிடச்சிரும், அதாவது அவங்களோட ஓன் கெஸ்ட் ஹவுஸ் கிடச்சிரும். அவங்களுடைய தேவைக்காக ஒரு ஸ்டேஷனையும் மூடிட்டாங்க. அதே மாதிரி கல்லார் நம்ம இதுலேருந்து ஆரம்பித்தோன்னா மேட்டுப்பாளையத்தில் இப்போ கல்லார் ஸ்டேஷன் வெறும் வாட்டரிங் ஸ்டேஷன் தான், அங்கே நீங்கள் டிக்கெட்லாம் வாங்க முடியாது. மேட்டுப்பாளையத்துலேருந்து டிக்கெட் வாங்கினா அங்கே இறங்கி பார்க்கலாம். காட்டேரின்னு ஒரு ஸ்டேஷன் வந்து காட்டேரி டேமுக்கு போகலாம், அங்கேருந்து நிறைய டிஎஸ்டேட் போகலாம். அந்த ஸ்டேஷன் மூடிட்டாங்க. இந்த காட்டேரி ஸ்டேஷன் அஸ் அ டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ரோட் அண்ட் ரயில், அங்கே நீங்கள் இறங்கி ரோட்டுக்கு மாற்றிக்கலாம் உடனே. அந்த மாதிரி அதுக்கப்புறம் குன்னூரில் தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். அந்த ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஹில் க்ரோவ்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அது ஜஸ்ட் நேம் சேக் ஸ்டேஷன்லாம். அந்த மாதிரி ஸ்டேஷன்கள் மூடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் யூத்து நீங்கள் இருக்கிறது, இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் ரிவைவ் பண்ணலாம். ஏன் நமக்கு ஸ்டேஷன் முக்கியம் அப்படின்னா, இன்றைக்கி தென்னிந்தியாவில் ஹை டென்சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பகுதி சென்னை. அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட் கோயம்புத்தூரோடு கம்மி பை ப்ரொபோஷ்னாலிட்டி, நாட் பை நம்பர் பட் ப்ரொபோஷ்னாலிட்டி. ஏன்னா பாதி பேர் ட்ரெயினில் போயிடுறாங்க. ரயில்வே ட்ராக் அமைக்கும் போது 1/4 ஆஃப் த காஸ்ட்டில் தான் அந்த ரயில்வே ட்ராக்கை விலை கொடுத்து வாங்குறாங்க, அந்த நிலத்தை. அப்போ ஏதோ ஒரு விவசாயி அந்த நிலத்தை ஏன் கொடுக்குறான், இந்த ஊர் நல்லா டெவலப் ஆகட்டுங்க, நம்ம நிலம் போனாலும் பரவாயில்ல, இந்த ஊர் நல்லா டெவலப் ஆகட்டும். அதுக்கு அடுத்தது புருக் போன் ஃபேக்ட்ரி எப்படி இருந்துக்குன்னா, மேலேருந்து டெய்லி கொண்டு வந்தோன்னா மேலே காய வைக்கிறதுக்கு அங்கே ஃபேன் கூட கிடையாது. இப்போ நாள் கணக்கில் காயணும். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பச்சை தேயிலை அப்படியே போட்டு கூட்ஸில், அதாவது ட்ரெயினில் அனுப்பிடுவாங்க. கீழே 3 கூட்ஸ் ட்ரெயின் ஊட்டிட்டு கோயம்புத்தூர் வரும். அது வந்து சைடிங் ஆகி புருக் போன் ரோட்டில் புருக் போன் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு ட்ராக் போயிட்டுருக்குள்ளே, அங்கே கொண்டு போய் அதை இறக்கி வச்சு குடோனில் வச்சு இங்கே காய வச்சு அப்புறம் கொச்சினுக்கு போகிற ட்ரெயினில் ஏற்றி அப்படி தான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி அந்த ட்ராக் நமக்கு தெரியாது, அங்கே இருக்கிறது புருக் போன் ரோடு தான் இருக்குது நமக்கு, அது கூட நமக்கு தெரியாது. புரூக் ஸ்மால் தான் நமக்கு தெரியும். இது தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் பார்டருக்கு 1929 நம்ம ஊர்லேருந்து ஒரு ட்ரெயின் போயிருக்கு. நீங்கள் நம்ப முடியுமா, மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி அது வந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போய், சென்னையிலேருந்து டெல்லி போய், டெல்லியிலேருந்து லாகூர் போய், லாகூர்லேருந்து பெஷாவருங்கிற ஒரு நகரத்துக்கு போய், அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் பார்டரில் லண்டிகா கோல் அப்படின்னு இன்றைக்கும் இருக்கா, அவங்க இவங்க வந்து பாகிஸ்தானிஸ் அதை இன்றைக்கி பெருமையாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அந்த பார்டர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் போயிட்டு வந்திருக்கு. இது ஒரு ஹிஸ்டாரிக் ட்ரெயின். இதே மாதிரி இப்போ டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. இதோட ஒரிஜினேட்டிங் பாயிண்ட் வந்து ஊட்டி. ஊட்டியிலேருந்து அந்த ட்ரெயின் வந்து ஒரு வித்தியாசமான ட்ரெயின். எப்படின்னா, ரெண்டு போகிலாம் ஃபுல் டீ லீவ்ஸாக ட்ரை பண்ணி, அதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரைங் யூனிட்ஸ் வந்துருச்சாங்க, ட்ரை பண்ணி டீயை பேக் பண்ணி ஒரு ரெண்டு போகியில் ஏற்றிடுவாங்க. ரெண்டு போகியில் மக்கள் ஏறிக்குவாங்க, அப்படியே கீழே வரும். அந்த ட்ரெயின் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்த உடனே அந்த கோச்சை அப்படியே அழைக்க தூக்கி ப்ராட்கேஜ் கோச்சுக்குள்ளே வச்சுருவாங்க. அது ரெண்டு டீ லீஃப் கேரியிங் கோச்சஸ், ரெண்டுலேருந்து 4 கோச் வரைக்கும் ஏற்றலாம். அதனால் ப்ராட்கேஜில் கொஞ்சம் வித்து கம்மி, அதனால் எக்ஸ்ட்ரா கோச்சே ஏற்றலாம். பொட்டிகளை காட்டன்ஸ் அப்படிம்பாங்க, டீ காட்டன்ஸை ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கோச்சில் வந்த மக்கள் இந்த ட்ரெயினில் ஏறிக்குவாங்க. மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட்கேஜ், இப்போ எப்படி வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஏறுற மாதிரி. அந்த ட்ரெயின் வந்து கொச்சின் ஹார்பர் டெர்மினஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினுக்கு பேர் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்னு பேர். கொச்சின் ஹார்பர் டெர்மினஸில் ஒரு வித்தியாசமான அரேஞ்ச்மெண்ட் உண்டு. அது வந்து ஒரு மோல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும்,
அது பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் இறங்கினேன்னா பக்கத்தில் இங்கிலாந்துக்கு போகிற கப்பல் நின்றுட்டுருக்கும், அப்படியே ஏறிக்கலாம். இது வந்து வெள்ளக்காரன் நேராக ஊட்டியிலேருந்து இங்கிலாந்து போகிறான்னு வைங்க, அவன் அந்த ட்ரெயினில் ஏறுவான். மேட்டுப்பாளையத்தில் மட்டும் ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்கும், மேட்டுப்பாளையத்தில் ஏறி உட்காந்தான்னா அவனை கொச்சின் ஆர்பர் டெர்மினஸில் மோல் ஸ்டேஷனில் கொண்டு போய் இறக்கி விட்டு. 1927 உங்களுக்கு வந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், அது பாருங்கள் எப்படி எங்கே போயிட்டு இருந்திருக்குன்னு. பெஷாவர் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தான் நமக்கு ஞாபகம் வரும், அது பெஷாவரி வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கு. மூணாவது ட்ரெயின் யூரோப்புக்கு டீ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கு, அதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து ஓடிட்டு இருந்திருக்கு. ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சுதந்திரத்துக்கு அப்புறம் வருது ஒரு ஃபால். அது என்ன ஃபால்னா 1956 வரைக்கும் கோயம்புத்தூர் ஒரு ரயில்வே டிவிஷனாக இருந்திருக்கு, அதோடய டிவிஷனல் ஆஃபீஸ் போத்தனூரில் இருந்திருக்கு, இங்கே ரயில்வே ஸ்கூல் இருந்திருக்கு, ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. 1956 ஸ்டேட்டாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ வந்து மலபார் பகுதிகள் கேரளா கொடுத்துட்டு, கேரளா சவுத் கேரளா ஒரு தனி ஒரு ஸ்டேட்டாக இருந்திருக்கு, நார்த் கேரளா தமிழ்நாடோடு இருந்திருக்கு, அது மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு சொன்னோம். 1956 ஸ்டேட் டிவிஷன் ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன எங்கள் ஊருக்கு ஒரு ரயில்வே டிவிஷன் கூட கிடையாதா அப்படின்னோடனே நம்மளாம் நார்மலாக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு புதுசாக வேணுமா, நீங்கள் உங்களுக்கு புது ஒரு புது ஆஃபீஸ் தொடங்கிங்கன்னு சொல்லுவோம். அப்போ கவர்மெண்ட்டை பணம் இல்லை, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, போத்தனூர் இருந்த ஆஃபீஸை அப்படியே பாலக்காட்டுக்கு மாற்றி விட்டாங்க. 1956 நம்ம டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 ஸ்டேஷன் நம்ம கோயம்புத்தூர்லேயும், 4 ஸ்டேஷன் ஊட்டி ரூட்லேயும், இன்னும் ஒரு 49 ஸ்டேஷன் கொங்கு மண்டலத்துலேயும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் சொன்ன காரணம் என்ன, உங்கள் ஊரில் பஸ் ஃபேர் ரொம்ப சீப்பாக நல்ல நீட்டாக பஸ் விடுறீங்க, எதுக்கு உங்களுக்கு ட்ரெயின். அதனால் 1956 கடைசியாக தொடங்கப்பட்ட பீளமேடு ஸ்டேஷன், அது வந்து வெள்ளலூர் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த ஸ்டாஃபெல்லாம் இங்கே கூப்பிட்டு வராங்க. பீளமேடு மெயின் ரூட் ஆகுது. அந்த ரூட்டில் முதல் பண்ண ஸ்டேஷன் 1956. இன்னி வரைக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு புது ஸ்டேஷன் திறக்க கிடையாது, ஆனால் 15 ஸ்டேஷனை மூடிட்டோம். கோயம்புத்தூர் ஒரு க்ளோரியஸாக இருந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு திரும்பி அந்த க்ளோரி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வருது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம தான் மெட்ராஸ்க்கு அப்புறம் செலக்ட் ஆன ஒரு பர்டிகுலர் சிட்டினா நம்ம தான் வருது, அது வருது. புல்லட் ட்ரெயினோடைய ரூட்டை நம்ம அழகாக வாங்கியிருக்கலாம். எப்படி, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், சாம்ராஜ்நகர், மைசூர், பெங்களூர், இந்த ரூட் வாங்கியிருந்தோன்னா அந்த பெங்களூர்லேருந்து மெட்ராஸ் போனால் கூட 450 கிலோமீட்டரில் போயிடலாம். அது மாதிரி நம்ம ஊரில் நம்ம என்ன சொல்கிறோம், என்விரான்மெண்ட்டுன்றோம். என்விரான்மெண்ட் எப்போ வரும், மரங்களை வெட்டினாலும் பாறைகளை உடைச்சாதானே வரும். ஒரு டனல் வெட்டி பைபாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகல என்ன பிரச்சனை. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய ஹிஸ்டரியில் நம்ம விட்ட, நம்ம தோல்வி அடைஞ்ச பகுதின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து கோட்டை விட்ட பகுதின்னு சொல்லலாம். அந்த கோட்டை விட்டது நம்ம அடுத்த ஜென்ரேஷன், நாங்களாம் கோட்டை விட்டுட்டோம், நீங்கள் வந்து அதை விடாதீங்க, உங்கள் அவேர்னஸை நல்லா வளர்த்துக்குங்க.